நான் தினமும் கிட்டத்தட்ட கொலை செய்யறேனா, கொலை செய்யறது கிட்டத்தட்ட என்ன கொலை செய்யறீங்கன்னு சொல்ல, கிட்டத்தட்ட கொலை செய்யறது ஈக்குவலாக தான் பண்ணுறமா. நம்ம நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துகள் போல் பேசுகிறவளும் உண்டு. அதாவது ஒருவன் சிந்தியாமல் பேசினால் அவ்வார்த்தைகள் வாளை போன்று மற்றவர்களை துன்புறுத்தும். குத்துன மாதிரி இருக்கும், கத்தியில் எடுத்து குத்துன மாதிரி இருக்கும். நறுக்கு நறுக்குன்னு பேசுவாங்க சிலது, ஐயோ அப்படின்னு அந்த ஆள் அப்படின்னு நொந்து போயிடுவான். வீட்டில் போய் அப்படி இப்படி பேசிவிட்டு ஆனாமே. அப்புறம் சில சமயம் நம்ம என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசிவிடுவோம். மற்றவங்களை அதை எப்படி துன்புறுத்துது, மற்றவங்களை அதை என்ன செய்யணும், கொலை செய்கிறது ஏக்குவால்னு நீதிமொழியில் சொல்லுது. அது அந்த ஆளை கொண்டுபிட்டேயா அப்படின்னு ஏசாம் என்ன சொன்னார், மத்தேயு 21:22 பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோவித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான், முடனே என்று சொல்கிறவன் எரிநகரத்திற்கு ஏதுவாயிருப்பான். இது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ஏசாமி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, கடவுளையும் மனுஷனையும் நேசிப்பு தான் இருக்கிறதுலே பெரிய கட்டளை. எல்லா கட்டளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, உன் தேவநாய கர்த்தரனை நேசி, உன் பிறனனை நேசி, உன்னுடைய அயலான் மனுஷன் யார் பக்கத்தில் இருக்காங்களோ, சிலருக்கு அது மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், பெரியப்பா சொந்தக்காரங்கள் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். யாரோட நீங்கள் க்ளோசஸ்ட்டாக பிஹேவ் மூவ் பண்ணுறீங்களோ, யாரோட நீங்கள் க்ளோசஸ்ட்டாக இருக்கீங்களோ, யாரோ ரொம்ப நெருங்கி இருக்கிறீங்களோ, அவங்கள்ட்ட தான் முதல்ல இதை போட்டு பார்க்கணும் நடக்குதான்னு. அப்போ கடவுளை நேசிச்சிடலாம், அலுவலியா சொல்லிக்கலாம், கைதட்டிக்கலாம், பாட்டுகளை பாடலாம், மீட்டிங்களுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் மற்றவனை நேசிக்கணும்னு வரும்போது அவனை கொலை செய்கிறமா? அது எப்படி கொலை செய்கிறதுங்க? எப்படிங்க நீங்கள் அதை போய் கொலைன்னு சொல்லி சும்மா கோவப்படலை இன்னங்க இருக்குது அப்படிலாம் இல்லை. ஒரு சகோதரனை பற்றி தப்பாக பேசினாலே பிரச்சனை தான். ஏன்னா இப்போது யாராக நம்மளை தப்பாக பேசினா நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ இப்படி பேசிவிட்டான் கோவம் வந்துடுது உடனே, எப்படி என்னை பற்றி பேச முடியும். அதே போல் உன்னை போல் பிறனை நேசின்னு தான் சொன்னார். அப்போ உனக்கு ஒன்று நடக்கூடாதுன்னு நினச்சின்னா மற்றவனுக்கு நீ அதை செய்யக்கூடாது. அதனால் நம்ம தவறாக பேசும்போது ஒவ்வொருத்தரையுமே நம்ம கொலை தான் செய்கிறோம் மற்றவங்கள. இது என்னன்னு பார்க்கலாம். ஏசாமி என்ன தான் சொல்கிறார், அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக நியாய தீர்ப்புக்கு அவன் ஏதுவாக இருப்பான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இது பழைய ஏற்பாட்டில் மோசே சொன்னது, கொலை செஞ்சினா நியாய தீர்ப்புக்கு கோர்ட்டில் போய் நிற்கணும் நீ அப்படின்றார். அது ஒரு கோர்ட் இருக்குது. யூத மக்களுக்கு ஒரு 4-5 விதமான தீர்ப்புகள்லாம் இருக்குது, முக்கியமாக 3 இருக்குது. அதில் இன்றைக்கி 2 பார்க்க போகிறோம். இந்த முதல் இது வந்து ஒரு 3 பேர் உள்ள ஒரு சின்ன ட்ரிபியூனல் கோர்ட், ஒரு 3 பேர் சேர்ந்து சின்ன சின்ன கேஸ் எல்லாம் தீர்த்து வைப்பாங்க. ஆனால் இந்த கொலைன்ற வரும்போது அது கேபிட்டல் அஃபென்ஸ் ஆயிடுது, அது பெரிய கேஸ் ஆயிடுது. அந்த 3 பேர் உள்ள இது பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்யலாம், இது அநேகமாக சான்ஹெடினுக்கு தள்ளலாம், இல்லைனா இந்த 23 பேர் கொண்ட ஒரு சபை இருக்குது அதுக்கு அனுப்பலாம். ஏசாமி என்ன சொல்கிறாரு, நீ கோபப்பட்டாலே நல்லா கவனிங்க, கொலை செஞ்சால் நீ நியாயத்திற்கு தான் போகணும். ஆனால் நான் சொல்கிறேன், நீ கோவப்பட்டினாலே அந்த கோர்ட்டுக்கு நீ போகணும், நீ கொலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது, கோவப்பட்டால் போதும்ன்றார். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான். இது மேபி இந்த 72 பேர் கொண்ட சான்ஹெடினுக்கு போகணும்னு சொல்கிறார். இது வந்து சக மனிதன் அவமதிக்கிறது வீணன்னு சொல்லும்போது. அதாவது இது வந்து கோபத்தை விட இது மனிதாபம் இல்லாத ஒரு விஷயம், மனிதாப மனமற்றது, அவர் இகழ்ந்து பேசுறது, அவனை கேவலப்படுத்துறது, இது வீணன்னு சொல்கிறது. அவன் யூஸ்லெஸ் வரையா அப்படின்னு சொல்கிறோம்ல, வாயை விட்டு எதையாவது பேசுவோம் நம்ம, வாயில் சும்மா இருக்காது. ஞாபகம் ராஜன் எல்லாருக்கும் உங்களுக்கு நானும் செஞ்சுருக்கேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு. நம்ம திடீர்னு ஒரு ஆளை பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவனை பற்றி எதையா அவனை சொல்லிவிடுவோம், அவன் இப்படி அவன் அப்படி அவன் எப்படின்னு வாயிலிருந்து வரும். அந்த வீணன்றது அதான் அவர் சொல்கிறார், அந்த மாதிரி வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாதுன்றார். வந்துச்சுன்னா நீ கோர்ட்டுக்கு மேலே போகணுன்றார். இப்போ ஒரு ஸ்டெப் கூட போயிட்டார், அவனாவது நியாயத்திருப்பினார். இங்கே இங்கே என்ன சொல்கிறார், ஆலோசனை சங்கத்துக்கு போன வேண்டார், ஒரு ஸ்டெப் கூட பெரிய கோர்ட்டுக்கு போகணுன்றார். ஏன்னா பெரிய தீர்ப்பு பெரிய தண்டிப்புக்கு தண்டனை கிடைக்க போகுது இவனுக்கு. மூணாவது என்ன சொல்கிறார், மூடனே ஃபூல்,
இந்த ரெண்டாவது வேணுன்றது ராக்கான்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, மூணாவது மூடனேன்றது ஃபூல்ன்ற வேர்டு. இவன் எரிநகரத்திற்கு எதுவாயிருப்பான்னு போட்டிருக்கு. இது அந்த மூணையும் விட ஒரு பங்கு கூட. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு, ரெண்டாவது, மூணாவது இது. இவன் ஏன் ஹெல் ஃபயருக்கு போகணும், கெஹானா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லோக்கலாக ஒரு இடம் இருந்துச்சு அப்படி. எல்லா சில பணங்களை போடுறது, அநாத பணங்களை போடுறது, எல்லா இந்த நம்ம சிட்டியில் உள்ள அவ்வளவு குப்பையை கொண்டு அங்கே கொட்டி எரிச்சு விட்டுறது. அதனால தான் அந்த தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ன்றாங்க. அது அணையம் அணையாதான், ஏன்னா எதையாவது போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு பள்ளம். அந்த பள்ளத்துக்குள்ளேயா சொன்னாராய சாமி, இல்லை உண்மையான ஹெல்லுக்கு தான், அதாவது சாவுக்கு பிறகு வர்ற இந்த நரகமெல்லாம் இருக்குல்ல அதுக்கு சொல்கிறாரான்னு நமக்கு கரெக்டாக தெரில. அதுக்கு சொன்னால் கூட தப்பு இல்லைன்னு சொல்ல காமெண்டேட்டர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே இவர் ஸ்டெப் ஸ்டெப் போகிறார். அப்போ என்ன சொல்கிறார், நீ என்ன ஒரு ஆளை ஃபூலுன்னோ அவன் வந்து ஒரு யூஸ்லெஸ் ஃபாலோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம வாயை திறந்து வளரிகிட்டு இருக்கிறோம். நம்ம சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் நம்ம பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அவனை பற்றி அப்படி பண்ணிவிட்டான், இவளை பற்றி இப்படி பண்ணுறா, அவங்க அப்படி பண்ணாங்க, எப்படி நம்ம மற்றவங்களை பற்றி நம்ம தீர்ப்பு சொல்லி அவங்கள நியாயம் தீர்த்துக்கிட்டே நம்ம இருக்கிறோம். ஆனால் அதே இது அவங்க நமக்கு செஞ்சால் நமக்கு பிடிக்க மாட்டேதில்ல. அதைத்தான் ஏசாமி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தீன்னா, கடவுளை நேசிச்சினா மனுஷனையும் நேசிக்கணும், மனுஷனை நேசிக்கலைன்னா நீ கடவுளை நேசிக்கிறது பிரயோஜனம் இல்லாமல் போயிரும்ன்றார். இது கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும் நம்ம எல்லோரும். என்னையும் சேர்த்தானு சொல்கிறேன், நான் ஒன்றும் 100% இது கீப்பப் பண்ணுறதில்லை. நான் அது பிரசங்கத்தை ரெடி பண்ணும்போதே யோசித்தேன், ஆண்டவர் என்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன பேசுகிறேன்னு. திடீர்னு நம்ம ஒரு ஆளை வந்து கீழே இறக்கி பேசும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், மேலே உயர்த்தி ஒரு ஆளை ப்ரைஸ் பண்ணி பாராட்டி பேசுனீங்கன்னா கவலையே கிடையாது, அது இந்த வசனத்துக்குள்ளே வராது. ஆனால் என்றைக்கும் ஒரு ஆளை நம்ம கீழே இறக்கி அவனை அவமதித்து மனிதாபம் இல்லாமல் இகழ்ந்து பேசுறது, அப்புறம் ஃபூல்னு சொல்கிறது, அதாவது இவனுக்கு அறிவில்லடா, முட்டாள்றா இவன், உணர்வில்லாதவன்டா அப்படின்ற மாதிரி, இவன் ஒரு லூஸ் அப்படின்னு பேசக்கூடாது. அப்படி நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா அதே ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரும்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம செய்யணும்னா, நீங்கள் வந்து உங்கள் வார்த்தைகளை மற்றவங்களை பற்றி பேசும்போது இருதயத்துக்குள்ளே நம்ம அந்த ஆளை நேசிக்கலன்னு அர்த்தம் முதல்ல, அதனால தான் வெளியே வருது. சொன்னார் இருதயத்தில் உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும்னார். இருதயத்துக்குள்ளே என்ன நம்ம யோசிக்கிறோம் அந்த ஆளை பற்றி, அந்த பெண்ணை பற்றி, அந்த பொம்பளை பற்றி, இந்த ஆம்பளை பற்றி, யாரை பற்றியோ, மனுஷனோ மனுஷிய பற்றி நம்ம யோசிக்கிறத பொறுத்து தான் நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் வரப்போகுது. அப்போ நம்ம வாயிலிருந்து வார்த்தையை பார்த்து மற்றவங்க நீங்கள் அந்த ஆளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கடவுளும் தான் அதை கேட்டுட்டு இருக்கார். அப்போ என்ன நினைக்கிறாரு, நீ அந்த ஆளை நேசிக்கலை, வெறுக்கிற, இகழ்கிற, அவமதிக்கிற, இது எனக்கு பிடிக்கலன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நீ ஏன்ட்ட வந்து என்ன ஐயோ அலோலியா அலோலியா சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு நாட்டில் வந்து பாட்டுகளெல்லாம் பாடி போற்றவும் போற்றவும்னு பாடி பிரயோஜனம் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ற. நீ அவளை நேசிக்கலைன்னா, அவளை நீ நேசிக்கலைன்னா, நீ இவங்களெல்லாம் வெறுத்தினா என்னை தான் வெறுக்கிற, என்ன நான் படைத்த ஆட்கள் இவங்கள்லாம், இவங்கள வெறுக்காதீங்க, உங்களுக்கு பிடிக்கலையா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், ஐயா எனக்கு பிடிக்கல, ஆனால் அந்த ஆளை நான் நேசிக்க எனக்கு கிருபை தரம், மன்னிக்க கிருபை தரம். இது எல்லாத்துலேயும் பிரச்சனை என்னன்னா மன்னிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ரொம்ப பெரிய நீதிமான் மாதிரி, நம்ம எல்லாமே கரெக்டாக செய்கிற மாதிரி, அவங்க எல்லாம் தப்பு செய்கிற மாதிரி தான் இப்போ பார்ப்போம். ஆனால் அந்த ரோல்ஸ் ஆர் ரியலி இன்டர் சேஞ்ச்ட் இயர். அப்படி நீ போய் அங்கே உட்காந்துக்கோ, அவன் இங்கே வரட்டும், உன்னை பற்றி இப்படிலாம் பேசினா எப்படி இருக்கும். அதே போல் நம்ம மற்றவங்களை மன்னித்து, அவங்க குற்றம் செஞ்சாலும் மன்னித்து நேசிக்க பழகும் போது, தென் வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் த கோர்ட் தட் ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட். இந்த மாதிரி எந்த சங்கத்துக்கோ நியாய தீர்ப்புக்கோ நம்ம போக வேண்டாம். எப்போ நீ கோபம் படாமல் இருக்கணும், ஆனால் வீணுன்னு சொல்லக்கூடாது, மூடனை, இதெல்லாமே சேர்ந்து நம்ம ஹார்ட் ஆட்டிடியூட், நம்ம இருதயத்திலிருந்து எப்படி அந்த ஆளை பார்க்குறோன்றதை பொறுத்து தான் அவ்வளோ இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அப்படி இருந்தால் இன்றைக்கி வாங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார். எப்போவுமே நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, பாவங்கள் இருக்கும்போது, நம்மளால் சில காரியங்களை செய்ய முடியாதபடி கட்டளையில் நம்ம பிரேக் பண்ணும்போது, நேராக அவர்கிட்ட ஒடியாந்துடணும், வந்து அவர்கிட்ட சொல்லி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இந்த மாதிரி செஞ்சு விட்டேன் நான், இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும், உங்களுடைய கிருபை எனக்கு வேணும்,
என்னை மன்னியும் என்னை மாற்றி போடும் கண்டிப்பாக செய்வார். நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் அவர் பண்ணியிருக்காரு. இப்படி வந்து சொல்லுவேன், எனக்கு ஆண்டவரே இதை செய்யக்கூடாதியா, நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கணும், உங்களுக்கு பிரியமாக இருக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஐயா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ரொம்ப அழகாக செய்வார் ஆண்டவர். நம்ம அருமையான ஆண்டவர் இருக்கார். வாங்க இன்னைக்கு வாங்க, அவர் உங்களை மாற்றி போடுவார். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு அவர் ஒருத்தர் தான் இருக்கார். மனுஷனை நம்பி போகாதீங்க, கத்துட்டு வாங்க.